July 29, 1989. ஜப்பானில் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த மியோசாக்கி அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஜப்பான் போலீஸ்களால் கைது செய்யப்படுறான். ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானில் ஹச்சியோஜி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க பார்க்கில் ஒரு ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சிங்க. ஸோ அதை தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மியோசாக்கி வந்து சின்ன பொண்ணாக இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து ஸோ அந்த பொண்ணை வந்து விளையாட்டுத்தனமாக தன் கூடையே கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டுட்டு போன கொஞ்ச தூரம் கழிச்சு ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட சாக்லேட் வாங்கித்தரேன், பொம்மை வாங்கித்தரேன் அப்படின்னு விளையாட்டுத்தனமாக பேசி அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அந்த பொண்ணை நேக்கடாக ஃபோட்டோ எடுக்கிறான். இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா உடனே மியோசாக்கியை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அங்கேருந்து மியோசாக்கி வந்து தப்பிச்சு போகிறான். ஸோ உடனே பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா வந்து போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் தூரம் தப்பிச்சு போன மியோசாக்கி தன்னோட கார் எடுத்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் அந்த இடத்துல போலீஸ்காரங்க மியோசாக்கியை கைது பண்ணுறாங்க. அண்ட் கைது பண்ணது மட்டும் இல்லாமல் மியோசாக்கியோட வீட்டை சோதனை பண்ண போகிறாங்க. அங்கே சோதனை பண்ண போன போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காட்டிருந்தது. ஏன், அது மட்டும் இல்லாமல் 1989 ஜப்பான் மக்களுக்கே இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக வந்து போய் முடிஞ்சுது. இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் பண்ணுவானா, அண்ட் இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படிங்கிறதே ஜப்பான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த கேஸை பார்த்து உலகமே நடுங்குச்சு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வேலையை பண்ணியிருக்கான் மியோசாக்கி. ஸோ தன்னோட வீட்டில் போலீஸ்காரங்க சோதனை பண்ணும்போது தன்னோட வீட்டில் மொத்தமே வந்து 5763 வீடியோ டேப்ஸ் வந்து போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நார்மலான வீடியோ டேப்ஸ் இல்லை, ஒவ்வொரு சின்ன சின்ன பெண்களை வந்து நேக்கடாக வீடியோ எடுத்து வச்சுருந்தான். ஸோ அந்த பெண்களுக்கு எல்லாமே வந்து பெண்கள் கூட இல்லை, குழந்தைகள். ஸோ அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து 4-7 வயசுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து நேக்கடாக வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி வச்சுருந்துருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபோட்டோஸும் வந்து போலீஸ்காரங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதுவுமே சின்ன சின்ன பெண் குழந்தைங்களை நேக்கடாக ஃபோட்டோ எடுத்தது தான். அண்ட் அந்த வீடியோ டேப்ஸில் ஒரு சில வீடியோஸ் எல்லாமே இந்த பெண் குழந்தைகளை துண்டு துண்டாக வெட்டுற மாதிரியும், ஸோ அந்த பெண் குழந்தைகளை சமைச்சு மாமிசமாக சாப்பிட்ற மாதிரியும், அண்ட் அந்த இறந்து போன பெண் குழந்தைகள் கூட வந்து உடலுறவு வச்சுக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வந்து மியோசாக்கி ஷூட் பண்ணி தன்னோட ரூம்குள்ளே வச்சுருந்துருக்கான். அதில் ஒரு சிலது வந்து இந்த ஜப்பானில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்னால் வந்து அனிமே சொல்லுவாங்க. ஸோ இந்தமாரி அனிமே வீடியோஸுமே வந்து மியோசாக்கியோட ரூமில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்த்து போலீஸ்காரங்க செம்ம ஷாக் ஆனாங்க. அண்ட் முக்கியமாக இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் ஜப்பான் மக்கள் பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாங்க. அந்தளவுக்கு மியோசாக்கியோட கதை அவங்க எல்லாரையுமே பயமுறுத்தும். ஸோ 1989 ஜப்பான் மக்கள் எல்லாருமே பீதியோட உச்சக்கட்டத்துக்கு போன அந்த காலகட்டத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். வணக்கம் ஜனங்கள்ஸ், நான் தான் பாலா. வெல்கம் பேக் டு பாலா மீடியா. ஜப்பான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கண்ட்ரி. ஸோ ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஜப்பான் மக்கள் எல்லாமே வந்து அந்த டைமை வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயம்ன்றத வந்து நினைக்கிற ஒருத்தவங்க. அண்ட் அவங்களோட திங்கிங் எல்லாமே வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஊரோட கல்ச்சரும் ஸோ நம்ம நாட்டோட கல்ச்சருமே வந்து ஓரளவுக்கு சிமிலராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் அங்காமாலாம் வந்து சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ்லாம் வந்து போடுவாங்க, இந்த டோரேமான், சின்சான். ஸோ இதெல்லாம் வந்து ஜப்பானை பேஸ் பண்ணின ஒரு கார்ட்டூன்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஜப்பானை வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனாலேயே வந்து ஜப்பான் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்களை கேட்டிங்கன்னா ஜப்பானில் இப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு நீங்களே ஷாக் ஆவீங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் மியோசாக்கி ஜப்பானில் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் மியாசாக்கியோட பர்சனல் லைஃப் பற்றி பார்ப்போம். மியாசாக்கி டோக்கியோவில் August 12, 1962 அப்போ வந்து பிறக்கிறான். பிறக்கும்போதே ஒரு சின்ன குறைபாடோடு தான் வந்து பிறக்கிறான். தன்னோட கையை வந்து மேல் நோக்கி இப்படி எழுப்ப முடியாது. ஸோ இந்த இடம் வந்து அவனுக்கு ஃபியூஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு குறைபாட்டோட தான் வந்து சின்ன வயசுலேயே வந்து மியாசாக்கி வந்து பிறக்கிறான். மியாசாக்கி பிறந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பம். ஸோ மியாசாக்கியோட தாத்தா கொள்ளு தாத்தா வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஃபேமிலியாக வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ மியாசாக்கியோட அப்பா தான் வந்து இப்போ அந்த பிஸ்னஸை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸோ இந்த பிஸ்னஸை நமக்கு அடுத்து நம்ம பையன் மியாசாக்கி தான் வந்து எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறத வந்து நினைக்கிறாங்க. அண்ட் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து டோக்கியோலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ். யாருக்காக இருந்தாலுமே வந்து அந்த பேர் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து தன்னோட ஃபேமிலியை வந்து நடத்திட்டு வராங்க. முக்கியமாக மியாசாக்கி அவனோட அம்மா அப்பா கூட இருக்கிறத விட தன்னோட தாத்தாவோட அரவணைப்பு தான் வந்து மியாசாக்கிக்கு அதிகமாகவே கிடைக்குது. ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால மியாசாக்கியை அவங்களோட தாத்தா வீட்லேயே விட்டுட்டு அவங்க வந்து அவங்க பிஸ்னஸில் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே தாத்தா கூடவே தான் வந்து மியாசாக்கி வந்து வளர்றான். ஸோ அம்மாவோட அன்பு அப்பாவோட அரவணைப்பு ஸோ இது எதுவுமே கிடைக்காதவனுக்கு தாத்தா தான் வந்து எல்லா சப்போர்ட்டுமே வந்து மியாசாக்கிக்கு வந்து பண்ணுறாரு. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து தாத்தாக்குமே வந்து வயசானதுக்கு அப்புறமா ரெண்டு பேரையுமே பார்த்துக்கிறதுக்காக ஒரு லேடி ஒருத்தவங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க. அந்த லேடி பேர் வந்து நேனி. அந்த லேடி வந்து ஒரு சின்ன மென்டல் டிசார்டர் இருக்க ஒரு லேடி. ஸோ அதை கூட வந்து அவங்க கவனிக்காமல் இந்த ரெண்டு பேரையுமே பார்த்துக்கிறதுக்காக அவங்கள வந்து ஹையர் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மியாசாக்கியோட ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து மியாசாக்கி ரொம்பவே நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கான். ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒவ்வொரு டீச்சர்ஸுமே வந்து சொல்லுவாங்க. அண்ட் மியாசாக்கியோட ஸ்கூலில் முக்கியமாக எலிமெண்ட்ரி ஸ்கூலில் மியாசாக்கியை வந்து ஒரு ஸ்டார் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரையே வந்து வாங்கியிருந்திருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா மியாசாக்கியோட ஹை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானோ ஹை ஸ்கூலில் அதை விட மோசமாகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ மியாசாக்கியோட டோட்டல் ரேங்க் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தன்னோட கிளாஸில் 56 பேர் வந்து படிச்சிருக்காங்க. ஆனால் மியாசாக்கியோட ரேங்க் வந்து 40th ரேங்க். அந்தளவுக்கு மோசமாக தன்னோட கிரேட்ஸ் வந்து ரொம்பவே இறங்கியிருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப வர்ஸ்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே வந்து ஹை ஸ்கூலில் வந்து மாறிட்டான். மியாசாக்கிக்கு வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டடான டாப் யூனிவர்சிட்டியில் படித்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. பட் ஆனால் அவனோட மோசமான கிரேட்ஸ்னால எந்த ஒரு டாப் யூனிவர்சிட்டிலையுமே மியாசாக்கிக்கு சீட் கிடைக்கல. பட் மியாசாக்கியோட கிரேட்ஸ் வந்து பெருசாக இல்லாததுனால ஒரு நார்மலான யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் தான் வந்து மியாசாக்கி வந்து படிக்க ஆரம்பித்தான். ஸோ இப்படியே போயிட்டு இருந்த மியாசாக்கியோட லைஃப்பில் 1980s இந்த 80s காலகட்டம் தான் மியாசாக்கியோட லைஃபுக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றதே சொல்லலாம். ஏன்னா 1988 பார்த்தீங்கன்னா மியாசாக்கியோட தாத்தா வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ மியாசாக்கியோட தாத்தா இறந்து போனதை வந்து மியாசாக்கியால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா தன்னோட சின்ன வயசுலேருந்தே அவனை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்ட தாத்தா இப்போ அவங்க கூட இல்லைன்றத மியாசாக்கியால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. ஸோ தாத்தாவோட பிரிவு வந்து மியாசாக்கிக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து கொண்டு போயிடுச்சு. ஸோ யார்கிட்டையுமே பேசலை, தன்னை தானே வந்து ரொம்ப தனிமைப்படுத்திக்கிட்டான். ஸோ யாருக்கூடையுமே வந்து வெளியே போகிறது இல்லை. ஸோ யாருக்கூடையுமே எந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸ்டேஜுக்கு மேலே மியாசாக்கியோட மைண்ட் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தன்னோட தாத்தாவோட சாம்பலை மியாசாக்கியே வந்து சாப்பிட்டான். ஸோ அந்தளவுக்கு மியாசாக்கி வந்து ரொம்பவே ஒரு கொடூரமான ஒருத்தனாக மாறுற ஸ்டேஜ் வந்து இங்கே தான் ஆரம்பிக்குது. அண்ட் மியாசாக்கிக்கு தனியாக இருந்ததுனால டோக்கியோவில் அவங்க அம்மா அப்பா கூட போய் தங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு தன்னோட சிஸ்டரோட ரூமை வந்து ஷேர் பண்ணி தங்கிக்கிறான். ஸோ என்ன தான் வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் மியாசாக்கி பிறந்தாலும் இது வரைக்கும் அவன் எந்த ஒரு ஆடம்பர செலவும் பண்ணதில்லை. பெருசாக அந்த காஸ்ட்லி கார் வாங்கணும், காஸ்ட்லி பைக் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஆசையுமே இல்லை. தன்னோட ஃபேமிலி பிஸ்னஸை நம்ம இப்படி டெவலப் பண்ணணும், ஸோ அந்தமாரி எந்த ஒரு தாட்டுமே இல்லை. ஒரு நார்மலான ஒரு பையன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு ஆசையும் இல்லாத ஒரு பையனாக தான் வந்து மியாசாக்கி வந்து வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ தன்னோட வீட்டில் இருந்திருக்க கொஞ்ச நாள் கழித்து தன்னோட தங்கச்சியும் தன்னோட அம்மாவும் வந்து மியாசாக்கியை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கச்சி ரூமில் தங்கிட்டு இருந்த மியாசாக்கி தான் தங்கச்சி குளிச்சுட்டு இருந்ததை பாத்ரூமில் எட்டி பார்த்துருக்கான். ஸோ அதை தங்கச்சி பார்த்து அவனை அடித்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவுமே வந்து இதை ரொம்ப கண்டித்து அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க.
வீட்டை விட்டு வெளியே வந்த மியாசாக்கிக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே வந்து தெரியல. அண்ட் முக்கியமாக ஆகஸ்ட் 1988 டு ஜூன் 1989, ஸோ இந்த ஒரு காலகட்டம் வந்து ஜப்பான் மக்களில் பீதியோட உச்சக்கட்டத்துக்கே கொண்டு போன ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வருஷத்தில் மியாசாக்கி 4 குழந்தைங்களை வந்து கொலை பண்ணுறான். ஸோ அந்த 4 குழந்தையோட வயசு பார்த்தீங்கன்னா 4-7 வயசுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன பெண் குழந்தைகள். ஸோ இந்த பெண் குழந்தைகளை கொலை செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பெண் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த குழந்தைங்களை நேக்கடாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க கூட உடல் உறவுல ஈடுபடுறது, அண்ட் அதோடு இல்லாமல் அந்த குழந்தைகளை வந்து பீஸ் பீஸாக வெட்டி அதை சமைச்சு சாப்பிட்ற ஒரு கேனிபலாகவே வந்து மியாசாக்கி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு கொடூரமாக வந்து மியாசாக்கியோட கொலைகள் வந்து இருந்திருக்கு. இந்த 4 குழந்தைகளையுமே வந்து ரொம்பவே கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்கான். தன்னோட ஃபர்ஸ்ட் விக்டிம் ஆகஸ்ட் 1988. ஸோ தன்னோட ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டு இருந்த கொன்னு அப்படிங்கிற ஒரு 4 வயசு குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணிடுறான் மியாசாக்கி. ஸோ மியாசாக்கியோட 26th பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சம்பவம் வந்து நடக்குது. ஸோ கிட்னாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு வுட்டன் பிரிட்ஜு கீழே கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுகிறான். பேசுனதுக்கப்புறம் அந்த பொண்ணை மர்டர் பண்ணிடுறான். மர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கை காலை மட்டும் வெட்டி எடுத்து அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கழட்டி நேக்கடாக அந்த பொண்ணை வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அந்த பொண்ணை வந்து புதைச்சிடுறான். புதைச்சி டீகம்போஸ் ஆன கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொண்ணை திரும்பியும் தூண்டி எடுத்து அந்த பொண்ணோட பற்களை வந்துட்டு எடுத்துடுறான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட டெட் பாடியை மொத்தமாக எரித்து பவுடராக ஆக்கிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட பல்லு, ட்ரெஸ்ஸு அண்ட் அந்த பொண்ணு நேக்கடாக எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸ் மேலே ஒரு போஸ்ட் கார்டை வச்சு அந்த பொண்ணோட வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். ஸோ இதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் ஜப்பானே வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆக வச்சுது. அண்ட் ஜப்பான் மக்கள் தங்களோட பெண் குழந்தைங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா October 3, 1988 மியாசாக்கி மசாமா அப்படிங்கிற ஒரு 7 வயசு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணுறான். ஸோ கிட்னாப் பண்ணி அந்த பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ண கொன்னு எங்கே புதைச்சானோ ஸோ அதே வுடன் பிரிட்ஜு கீழே வந்து கொண்டு போய் அந்த பொண்ணை வந்து மர்டர் பண்ணி, அண்ட் இந்த வாட்டி மர்டர் பண்ண அந்த சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து அங்கேயே புதைச்சிருக்கான். அண்ட் அந்த பொண்ணை நேக்கடாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாமே எடுத்து வச்சுருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா 12th December 1988 எரிக்கா நம்பா அப்படிங்கிற ஒரு 4 வயசு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணியிருக்கான். ஸோ தன்னோட அந்த பொண்ணு வந்து தன்னோட ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டுருக்க அந்த சமயத்தில் வந்து தன் காரில் போயிட்டு அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக ஏற சொல்லி அந்த பொண்ணை பயம்படுத்தி அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி, அண்ட் அதுக்கப்புறமா வந்து யாருமே இல்லாத ஒரு பார்க்கிங் லாட்டுக்கு கொண்டு போய் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த பொண்ணை வந்து நேக்கடாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட கை காலெல்லாம் கட்டி ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து மர்டர் பண்ணிடுறான். ஸோ மர்டர் பண்ணி ஸோ யாருமே இல்லாத ஒரு பார்க்கிங் லாட்டில் அந்த பொண்ணோட டெட் பாடியை போட்டுட்டு போயிடுறான். அண்ட் 3 கழித்து இந்த பொண்ணோட டெட் பாடியை வந்து போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து எரிக்கா நம்பாவோட அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு போஸ்ட் கார்டு, அந்த பொண்ணோட நேக்கட் ஃபோட்டோஸ், அந்த பொண்ணோட க்ளோத்ஸ் வந்து அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து போயிருக்கு. இதையும் வந்து மியாசாக்கி அனுப்பிச்சு வச்சுருக்கான். அண்ட் தன்னோட லாஸ்ட் விக்டம், ஸோ இந்த பொண்ணோட மர்டர் பற்றி கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து மனசு வருத்தப்படுவீங்க. ஸோ June 6, 1989 ஸோ அந்த ஒரு டைம் வந்து நமோட்டோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணுறான் மியாசாக்கி. ஸோ அந்த பொண்ணுக்கு 4 வயசு தான். ஸோ அந்த பொண்ணை வந்து நேக்கடாக ஃபோட்டோ எடுத்து அண்ட் அந்த பொண்ணோட கை காலெல்லாம் கட்டி தன்னோட காரில் இருக்க ஒரு ட்ரங்க் பெட்டிக்குள்ளே அந்த பொண்ணை போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த பொண்ணை மர்டர் பண்ணி 3 தான் கூடவே அந்த பொண்ணை வந்து வச்சுக்கிறான். அந்த 3 வந்து அந்த டெட் பாடி கூட என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி ஒரு வீடியோவாக ஃபோட்டோஸாக ஷூட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறான். அண்ட் 3 அப்புறம் அந்த குழந்தையோட பாடி வந்து டீகம்போஸ் ஆகிற ஸ்டேஜில் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹுட்டெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்க அந்த இடத்துல போயிட்டு புதைச்சிடறான். அண்ட் இதை வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் ரொம்ப ரொம்ப அஃபென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் ரொம்பவே மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். அண்ட்
இந்த விஷயத்துக்கு அப்புறமா தான் வந்து நான் முன்னாடி சொன்னேன், ஒரு பார்க்கில் ஒரு அக்கா தங்கச்சி விளையாடிட்டு இருக்கும்போது ஸோ அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுக்கும்போது போலீஸ் கிட்ட மாட்டினதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அண்ட் மியாசாக்கி மாட்டினதுக்கு அப்புறமா வந்து ஜப்பானில் மியாசாக்கிக்கு கோர்ட்டில் வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்தாங்க. June 17, 2008 அன்னைக்கு மியாசாக்கியை தூக்கில் போட்டு மியாசாக்கியை கொண்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய சீரியல் கில்லரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெல்லாம் உங்களுக்கு இருக்குமான்றது தெரியல, பட் இது வந்து ஜப்பானியே கதிகலங்க வச்ச ஒரு கேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் எந்த விஷயத்தை நம்ம ரொம்ப உன்னிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பேரண்ட்ஸ் தங்களோட பசங்களை எந்த அளவுக்கு கண்காணித்து வளர்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. என்னதான் பசங்களை வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் விட்டாலும், ஸோ உங்களோட தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டாலும் அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும், பட் ஆனால் அவங்க கரெக்டாக தான் வளர்றாங்களா ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் உங்கள் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய சீரியல் கில்லர்ஸ் வந்து உருவாகிறதே வந்து அவங்களுக்கு தேவையான அன்போ இல்லை ஒரு அரவணைப்போ கிடைக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான நிறைய சீரியல் கில்லர்ஸ் வந்து உருவாகிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் பசங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதோட உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். See you soon. Bye.